teacher is on it. Good evening, teacher. Good evening. ஜானிகளும் நீரில் நீராடுகின்றன. பார்த்தீங்கள எப்படி சரி, அதுக்கு முதல் எப்படி அமைக்கிற பாக்கியத்துக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? பாக்கியம் அமைக்கிறது அடைமொழி இருக்கணும். வேற எழுத்துப்பிள்ளை இருக்க கூடாது. வேற இடைவெளி இருக்க வேண்டும். எழுத்துக்கணும். கேள்விக்குறி மட்டுமல்ல, எல்லா குறியீடுகளும் ஹலோ, எனக்கு அந்த கதை தெரியுமோ? புத்திசாலி ஆடு. நாங்க ஒரு கதைய பார்த்து தொடங்குவோம். அன்றைக்கு பாத்துருக்கீங்களோ, வாசிச்சிருக்கீங்களோ? வாசிக்கல. புத்திசாலியாடு இல்ல, ஹலோ, ஏன் பாக்கலையோ? ஆடு என்ன செய்யலண்டா? ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி என்றா நல்ல அறிவுள்ள ஆடு ஒன்று இருக்குது, வாழ்ந்து வருது. சரி, ஒரு கிராமத்துல ஒரு புத்திசாலி ஆடு வாழ்ந்து வருது. அந்த ஆடுக்கு நிறைய நாள் ஆசை என்னண்டா, தன்னை நண்பனை போய் பார்க்கணும்னு சொல்லி, நிறைய நாள் ஆசை. அப்ப என்ன செய்யறாருண்டா, ஒரு நாள் யோசிக்கிறார், நான் நண்பனை பார்க்க எப்படியாவது நாளைக்கு போகணும்னு. அப்ப நண்பனை பார்க்க போயிக்க என்னத்தி அவருக்கு கையுறையா நான் கொண்டு போகலாமன்னு யோசிச்சு அவர்கிட்ட தேன் இருந்ததா. தேனை தெரியுந்தா நல்லா இருக்கும். அப்ப ஒரு மண்பானையில கொஞ்சம் தேனி எடுத்துக்கொண்டு போற, தேனையும் எடுத்துக்கொண்டு நடந்து போற, போய் கொண்டிருக்கேக்க பெருமழை கொட்டுது. மழை கொட்ட நடுக்காடு. அப்ப அவருக்கு என்ன செய்யறத தெரியாது. திரும்பி பாக்குற ஒரு குகை ஒன்று இருக்குது. குகைக்கு யார் பாலவினம்? ஓ, அப்ப அந்த குகைக்க போய் நுழைவமண்டு உள்ளுக்கு போய் நுழைய புலியும் சிங்கமும் ஓநாயும் இருக்குதான். புலியும் சிங்கமும் ஓநாயும் இருந்து இருக்க வந்துருக்கு. சொல்ல அப்ப ஆடு போயிருந்து யோசிக்குதான், எனக்கு இவன் மூன்று பேரும் என்ன பிடிச்சு உண்டு சாப்பாட்டுக்கு உண்டுடுவினாம். அப்ப எனக்கு இதுக்கு ஆபத்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு, அது புத்திசாலியான ஆடுதானே. அப்ப சிங்கத்துக்கு சொல்றாம், நீ பலசாலியா இருக்கிறாய், இன்னும் பலசாலியா இருக்கணுமாண்டா. இந்த பானைக்கு என்னன்னு கேட்கினமாம். சிங்கம் கேட்கிறாராம், நீ இந்த பானைக்கு என்ன கொண்டு போறேன்னு கேட்க, ஆடு சொல்லுதான், நான் நண்பர்கிட்ட போறேன், அப்ப அவருக்கு தேனண்டா விருப்பம், தேன் இருக்குன்னு சொல்ல. அப்ப சிங்கம் சொல்லுதான், பாப்பம்ன்னு சொல்ல அவர் காட்டுறாராம் தேனை. அப்ப பார்த்த உடனே ஆடு யோசிக்குது, இவருக்கு நான் மாத்தி கதையை சொல்லுவோம்ண்ட. அப்ப சொல்ற, நீ நல்ல புத்திசாலின்னு வைராக்கியமா இருக்கிறாய், இன்னும் இந்த தேன்ல கொஞ்சம் சாப்பிட்டியண்டா இன்னும் பலசாலியா இருப்பாட்டு சிங்கத்துக்கு சொல்லுதான். ஆடு என்னும் பலசாலியா இருப்பான்னு சொல்ல சிங்கம் அப்படியாண்டு கேக்குதான். அப்ப கொஞ்சம் தான் சாப்பிட்டு பாப்போம்ட்டு கேக்க, அவர் அப்ப சிங்கத்துக்கு தேனை கொடுத்தா ஓ நாயும் புலியும் பிறகு தனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாராம், அந்த தேன்ல ஓ நாயின் வால்ல கொஞ்சத்தை வெட்டி அந்த தேன்ல தொட்டு சாப்பிட்டா இன்னும் பலசாலியா இருப்பான்னு சொல்ல. அப்ப ஓ நாய் என்ன செய்தாம்? பயந்து ஓ நாய் ஓடுதான். ஓ நாய் ஓட சிங்கம் என்ன செய்தாம்? சிங்கம் பின்னாலே ஓடுது. ஓநாய்க்கு பின்னாலே சிங்கம் ஓடுது. சரியோ?
சிங்கமோட போகுது இந்த கதை. இந்த கை ரூண்ட இருக்கிறது கொஞ்சம் சொல்றேன் நம்ம பின்னாலே ஓட என்ன செய்திருப்பாரு ஆடு. ஆடு என்ன செய்திருப்பாரு? ஓ, ஆடு தப்பி ஓடிட்டா. அது அப்ப புத்திசாலியான ஆடா இருந்தபடியாதான் அது என்ன செய்யுது, தண்ட திறமையால வல்லமையால தான் தப்பி ஓடிட்டா. அப்ப ஆரா ரேமாந்திருப்பினம் வாசிச்சு பாருங்க. நாங்கள் பாக்கியம் அமைக்கிறத பாக்கியம் அமைத்தல பாப்பேன் படம் பாப்பா. சரி, இத தாசிங்க இருக்கா வசனம் சொல்லுங்க. ஒற்றுமையாக உள்ளது கண்டு வருமா? ஹலோ, உள்ள ஒரு வசனம் சொல்லிட்ட. அடுத்த வசனம் இங்கு காலத்துல சொன்ன திருப்பி சொல்லுங்க இந்த வசனத்தை. நீரையும் போடலாம் யானைகள் நீரே சலசலவென சலசலவென பாய்ந்து ஓடுகின்றன. வசனம் அமைக்கலாம். நீங்க கொப்பி வச்சிருக்கீங்களா? கொப்பி வச்சிருக்கீங்களா? யானை தனது யானை குட்டிக்கு தும்பிக்கை மூலம் உதவுகிறது. யானை தன் குட்டிக்கு தும்பிக்கை மூலம் உதவுகின்றது. அப்ப எழுதுங்க, நாலு வசனம் எழுதுங்க. எப்படி எழுதுறேன்னு தெரியும் உங்களை பாக்கியம் அமைக்கிறது. எழுதுங்க, நாலு வசனத்தை எழுதுங்க. அடுத்த இன்னொரு படம் இருக்கு பாப்போம். அறிவுரை கூறுகின்றார். சரி, அப்பா பிள்ளைக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு வசனம். இரண்டாவது வசனம்
இங்கு தந்தை தாய் மற்றும் மகன் ஆகியோர் காணப்படுகின்றனர். இங்கு தாய் மகன் தந்தை ஆகியோர் காணப்படுகின்றனர். தாய் மகன் தந்தை ஆகியோர் காணப்படுகின்றனர். அம்மா உணவு பரிமாற உணவுகளை கொண்டு வருகிறார். ஓ, அப்ப இதுல என்னது வசனம்? 10 வசனம் வரும். ஒரு 4 வசனம் எழுதுங்கோ, 4 வாக்கியம் எழுதுங்கோ. இப்ப எழுதுற வகுப்பு முடிய நீங்க எழுதிட்டு அடுத்த வகுப்புல என்ன எழுதுனு சொல்லலாம். அப்ப வாக்கியம் எழுதுற தெரியும் உங்களுக்கு. வாக்கியம் முதலாவது உருப்பமைய அழகாக எழுதணும், சொற்களுக்கு இடையில இடம் எழுதணும், அடுத்தது குறியீடுகளை அனுசரித்து வினாக்குறியோ முற்றுப்புள்ளியோ அதுக்கேற்ற வகையில எழுத போடணும், மற்றது நிகழ்காலத்துல வாக்கியங்கள் அமையப்பட்டிருக்கணும். சரியோ? சரி, இதையும் போட்டுறேன். 150 இருக்குது. முதலாவது இவற்றுக்கு இறகுகள் உள்ளன. மேலிருந்து என்ன மேலிருந்து கீழே விட்டு, முதலாவது என்ன வரும்? கொப்பில குறியுங்கோ பறவைதான். பிறகு மேலிருந்து கீழுக்கு நிரப்பலாம். எல்லாருக்கும் விளங்கிட்டோம் பறவை என்று? என்ன கேள்வி? கேள்விய சொல்லுங்க. இவற்றுக்கு இறகுகள் உள்ளன. பறவை. சரி, இரண்டாவது கேள்வி பாருங்க. வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் காற்றும் தருவது. இரண்டாவது ஜன்னல். வீட்டுக்கு வெளிச்சமும் காற்றும் தருவது என்ன? மூன்றாவது பாருங்க. வாரத்தில் பாடசாலை ஆரம்பிக்கும். பாருங்க திருப்பி. மூன்றாவது முதல் நாள் திங்கள் வளமாக. மூன்றாவது தேடி புடியுங்க, இதுல மாறி வந்துருக்குது. அஞ்சாவது வாரத்தில் பாடசாலை நாள் எது? அடுத்த கேள்விய பாருங்க. சோற்றுடன் சேர்த்து உண்ணுவது. நாலாவது இவற்றுக்கு உள்ளன, நீங்க போட்டு பாக்கலாம். மேலிருந்து கீழோ இடம் இருந்து வேலை
சரிதானே? என்ன பாக்கலாம். அடுத்தது வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் காற்றும் தருவது என்ன? நாய் கொலம் அடித்து போட்டாதான் உங்களை விளங்கும். மூன்றாவது பாருங்க, வாரத்தில் ஆரம்பிக்கும் முதல் நாள் என்ன? அடுத்த பாருங்க, நாலாவது சோற்றுடன் சேர்த்து உண்ணுவது கவி. கவி கொலம் மாறி வந்திருக்கு. அஞ்சாவது பாருங்க, கைது செய்யப்பட்டவர் என்ன சொல்றது? அஞ்சாவது கைதி. கைதி பூக்களில் தேனை குடிக்குது. எது பூக்கள்ல தேனை குடிக்குது? நன்னண்டைக்கு பாக்குற விஷயம் நாங்கள் பாக்கியம் அமைக்கிறதுதான் பார்க்க வந்தது. சரியா? அப்ப நான் கவியோட இதையும் போட்டு நான் பார்ப்போம்னு சொல்லி. அப்ப எல்லாருக்கும் பாக்கியம் அமைக்க தெரியும். பாக்கியம் அமைக்க தெரியும். இதை விட நீங்கள் வேற நிதிய வீட்டை இருக்குதானே புத்தகங்கள்ல படங்கள், அதன் பாக்கியம் இப்ப எழுத போறீங்களா? பாக்கியம் எழுத போறீங்களோ? சரி, அடைமொழிய சேர்த்து சொல்லுங்க பாப்போம். இந்த படத்தை வச்சு உண்டு, இந்த யானைன்ற படத்தை வச்சு அடைமொழி வரக்கூடியதா ஒரு வாக்கியம் சொல்லுங்க. அழகி என்று போடலாம், ஆனா யானை என்றா நாங்கள் பெரிய என்று போடலாம். அடைமொழி பெரிய யானைகள் நீ குடித்தது. வேற பயனிலைக்கு ஒரு அடைமொழி போடுங்க. பயனிலைக்கு ஒரு அடைமொழி போடுங்க. பயனிலைக்கு ஒரு அடைமொழி போட்டு சொல்லுங்க. இங்கு யானைகள் நீர் குடிக்குகின்றன. குடிக்குகின்றன வருமா? என்ன யானைகள் எப்படி போடலாம்? யானைகள் அழகிய நீரில் நீந்துகின்றன வருமல்லோ வசனம். அழகிய அழகாக என்று போடலாம். யானைகள் அழகாக நீரில் நீந்துகின்றன. சரி, வேற யோசிங்க பாப்போம். வேற எப்படி மாத்தலாம் என்று? ஆற்று நீர் கற்பாறைகளுக்கு பாய்ந்து செல்கின்றன. ஆற்று நீர் பெரிய கற்பாறைகளில் அடித்து செல்கின்றது. ஆற்று நீர் பெரிய கற்பாறைகளில் நீங்களேவாய்க்கு ஒரு அடைமொழி, பயனிலைக்கு ஒரு அடைமொழி போட்டு எப்படி வசனம் அமைக்கலாம் என்று பாரு. மிக அழகான ஒரு குடும்பமாக அழகிய வீட்டில் என்ன என்ன கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? அழகிய மிகவும் அழகிய வீட்டில் ஒரு அழகான குடும்பம் ஒன்று. அழகிய வீட்டில் அழகான குடும்பம் ஒன்று வசித்து வருகின்றது. பாக்கியம் அமைக்கிறது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. யாரும் பாக்கியம் அமைக்கிறத படிக்காம இருக்கிறீங்களோ? பாக்கியம் அமைக்கிறது தெரியும். நான் கூட கை உண்டை இருக்கு தானே பாக்கியம் அமைக்கிறது. பதவி இருக்கா பாப்பம் என்று பார்த்தது. சரியா?
பாக்கியம் அமைக்க தெரிய எழுத தெரிய உறுப்பு எழுத்து புலவர்களா இருக்கிறீங்களோ இல்ல புலவர்களா இல்லையோ இல்ல இல்ல அப்ப இந்த ரெண்டுக்கும் எழுதுவீங்களோ வீட்டு சும்மா
வீட்டில் எத்தனை பேர் அஞ்சு பேர் போடா ஆனா தேவிக்கு தானே ஜெயிதானே சுப்பா போச்சே மாட்டேன் சுப்பா.